ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது, ஸோ அதனால் வாய்ஸ் வந்து டவுனாக இருக்கலாம், தொண்டை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, பேசவே முடியல. பட் எஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் பேச. ஸோ மேலே கீழே இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கூட சேத் ஃப்ரீகின் ராலன்ஸ்லேருந்து. பைதவே இந்த அப்டேட் கேட்டவுடனே நான் வந்து ஷாக் ஆனேன், எனக்கே வந்து இந்த அப்டேட் வந்து ஷாக்கிங்காக தான் வந்தது. அண்ட் சடன்லி வந்தது என்ன அப்டேட்னா, செத்தோட நம்ம வந்து மேபி ஹீல் டர்ன் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு இதுவாக தான் இருந்தது, அவரையும் இப்போ ஹீல் டர்ன் பண்ணோன்னே. பட் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன், அதாவது அவரோட ஸ்டோரி லைன் என்ன, அவரோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, என்ன தான் நடக்க போகுதுன்னு. ஸோ அவரை பற்றி யோசிக்கும் போது பார்த்தா ஒன்றுமே வரல மைண்டில். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து யாரோட எந்த சூப்பர் ஸ்டாரோட ஃப்யூச்சர் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், ட்ரூனா சிஎம் பங்க்கு ஆல்ரெடி அவங்களுக்கான ட்ரியோலஜி மேட்ச்லாம் வந்து ஆல்ரெடி புக்கில் இருக்குது. இன்சைடு பார்த்தீங்கன்னா ரோமனு பிளட் லைனு, கோடி வந்து ரேண்டி, இந்த மாதிரி ஆக மொத்தத்தில் பார்த்தினா இந்த குந்தர் வந்து சமர் ஸ்லாமில் வேர்ல்ட் சாம்பியனு, டேம் பீஸ் ஃபின்பால், இந்த மாதிரி எல்லாரோட கிளியரிட்டி பார்த்தா நமக்கு வந்து தெரியுது. பட் செத்து பார்த்தினா நடுவில் தொங்கின்னு இருக்கார், அவரோட ஒரு இதுவும் பார்த்தா நம்ம மைண்டில் வராது. நீங்களே யோசிச்சு பார்த்தினா செத்தோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான எந்த ஸ்டோரி லைன்லையும் அவர் இல்லை. ஸோ தனியாக பார்த்தா அவர் வந்து தொங்கினு இருக்கிற மாதிரி அவர் வந்து இருக்கார். ஸோ பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு, நம்ம வந்து செத்தோட ஹீல் டர்ன் வந்து பார்க்கலான்னு. ஸோ அப்படி நடக்குதுன்னா அது நடக்கணுமா இல்லைன்றது மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பர்சனலி அவர் ஹீல் டர்ன் பண்ணாலுமே வந்து இப்போதுக்கு அவர் வந்த இந்த லெவலில் பார்த்தினா அவருக்கு வந்து அவ்வளோ பூ கிடைக்காது. அந்த லெவல் பார்த்தா வந்து டச் பண்ணிட்டாரு. லைக் வந்து நம்ம ரேண்டிலாம் வந்து பூ பண்ண மாட்டோம், ஹீல் டர்ன் பண்ண ரேண்டி ரோமனு ஜான்சினா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் வந்து இப்போ அந்த கட்டத்தில் வந்துட்டார். செத் ராலின்ஸ் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டாரு. சும்மா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்காக, அதாவது செத்து மாதிரி அண்ணா வந்து ஃபேஸாக இருக்காங்கன்னா அரினால பார்த்தினா பூ பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. தவிர பர்சனலி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரியல் ஹீட், இப்போ இந்த பிளட் லைன் 2.0 கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி ரியல் ஹீட்டு பூலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் செத்துக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனலி அவனுக்கு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஏன்னா அந்த லெவலில் வந்து அவர் டச் பண்ணிட்டாரு. அண்ட் ரேண்டிலாம் ஹீல் டர்ன் பண்ணால் யாருங்க பூ பண்ணுவேன், நான்லாம் குதிப்பேன் என் தலைவன் வந்துட்டான்னு. ஆமாம், இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் எங்கள் ஆலையை காணும்னு கேட்டிங்கன்னா, பை த ரீசென்ட்லி ஒரு பிக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட ஒரு மெம்பர் ஆங்கலோ டாக்கின்ஸோட கல்யாணம் வந்து நடந்திருக்கு. அண்ட் மேபி அந்த கல்யாணம் வந்து பண்ணது மவுண்டஸ் ஃபோல், அவர் தான் வந்து மந்திரங்கள்லாம் போட்டார் போல், ஃபாதரோட கெட்டப் வந்து போட்டிருந்தார். அந்த மாதிரி ஒரு பிக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேச முடியலனால ஸ்பீடாக வந்து பேச முடியல. ஓகே, ஸோ அவர் பார்த்தா அந்த மாதிரி ஃபோட்டோ தெரிய வந்தது. ஸோ எஸ் ஆங்கலோ டாக்கின்ஸ் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. மேரேஜ் பண்ணியிருக்காருனா மேபி அவர் வரத்துக்கு இன்னுமே வந்து லேட் ஆகும், காரணம் உங்களுக்கே வந்து தெரியும். தென் நம்மளோட பிளட் லைனோட ஒரு புது ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு, சாரி பிளட் லைன் 2.0 புது ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு. மெடிசன் ஸ்கொயர் கார்டனோட பேக் ஸ்டேஜ் ஃபோட்டோ, இது வந்து ஒரு அங்கே எல்லாருமே வந்து எடுப்பாங்களே ட்ரெடிஷ்னல் மாதிரி அது. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸு, பக்கா டான் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அண்ட் உண்மையில டானு தான் அவங்க. இவங்களோட பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வேலைலாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இப்போ அப்படியே இவங்கள பற்றியே பேசுவோம். ஸோ இவங்க வந்து நம்மளோட வைஸ் மேன் பவுல் ஹேமனை பார்த்தினா வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது, இந்த ஃபேக்ஷனுக்கு வந்து ஒரு வைஸ் மேன் வந்து தேவைன்னு. அண்ட் இன்டர்நெட்லேயே பார்த்து நான் வந்து நிறைய விஷயம் பார்த்தேன், யார் வந்து அடுத்த வைஸ் மேன் வந்து ஆகலாம், இல்லை இந்த ஃபேக்ஷனுக்கு வைஸ் மேன் தேவையான்னு. ஸோ அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து சொன்னது உங்களுக்கு உங்கள் மைண்ட்லேயே வந்து இருக்கும், ரிக்கிசி. இன்ஃபேக்ட் இந்த பிளட் லைன் 2.0 வந்து, ஸோ இது பவுல் ஹேமனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ரிக்கிசி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பார் ட்விட்டரில், அண்டு டன் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பார். ஸோ ஒரு வகையில் பார்த்தோன்னா அவர் வந்து இந்த பிளட் லைன் 2.0 ஒரு இதில் தான் இருக்கார், அந்த சப்போர்ட்டில் தான் இருக்கார் வந்து காட்ட வராரு. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து பேசுகிறாரு, மேபி ரிக்கிசி வந்து இந்த பிளட் லைன் 2.0 மேனேஜராக வந்து இருக்கலான்ட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சான்சஸ் கம்மி தான் வந்து தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக இந்த பவுல் ஹேமனோட நம்ம ஆல் ஆஃப் ஃபேம் பார்த்தோம்ல, அப்போயே வந்து ரிக்கிசி வந்திருந்தார். அண்ட் அவர் நடுக்கிறதுக்கே பார்த்தா கஷ்டப்பட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் தோணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது யாரு, ஜாக்கஃபர்ட் வந்து எம்டபிள்யூ ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்தார்ல இந்தியன் ரேசிங்கில், அங்கே பார்த்தினா அவர் கூட ஏதோ ஒரு மேனேஜர் வந்து இருந்திருக்காங்க, அதுவும் வந்து தெரிய வந்தது. ஸோ மேபி இவங்களாம் ரெண்டு பேரில் இல்லை வந்து மேனேஜர் இருப்பாங்களேன்றது ஒரு டவுட்டு தான். சோலோ வந்து இன்ஃபோர்ஸராக இருந்தார், அதுவும் வந்து இப்போ ஜாக்கஃபர்ட் ஆகிட்டார். ரைட் ஹேண்ட் வந்து யார், ஜே அந்த இங்கே வந்து யார் நம்மளோட டாமாட்டோங்க, அங்கே வந்து ஜிம்மி கொஞ்சம் மொக்க டீம்லேயே மொக்கன்னு அந்தமாரி. ஸோ இங்கே வந்து டாங்கா லுவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஃபேக்ஷன் வந்து வைக்கிறாங்கன்னா அங்கே வந்து மேனேஜராக வைஸ் மேனேஜர் இவர் இருந்தார் பவுல் ஹேமன்.
லிங்கம் வந்து புதுசாக வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபேக்ஷனுக்கு வாய்ஸ்மேன் தேவையா? அப்படி இருந்தாங்கன்னா அது யாராருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட்லி நம்ம வந்து ரூமர்லாம் கேட்டிருந்தோம்ல, ஷேன் மெக்மேன் வந்து ஏஐடபிள்யூ போகலான்ட்டு, ஆனால் இங்கே கதையை மாறிடுச்சு. வின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ போயிட்டு இருக்கிறாரு. என்ன ப்ரோ புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்கு பாருங்கள், ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு என ஏதுன்றது எனக்கு தெரியல, மேனேஜராக இல்லை வந்து என்ன ஏதுன்னு தெரியல, நான் வந்து பார்க்கல இவரை. ஆனால் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இது சம வயலில் வந்து போயின்னு இருக்குது. ஸோ ஷேன் மெக்மேன் தான் வரல, ஆனால் ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா உஷா எக்ஸாக்டாக வின்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களை ஆனால் ஏஐடபிள்யூ பார்க்குறீங்கன்னா இவரோட ரோல் என்ன 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 ஏதுன்னு வந்து மறக்காமல் எங்களுக்கு வந்து தெரிய வைங்க. இன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூட ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டெலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இது காலேஜில் நல்லா இருந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. எம்ஜிஎஃபோட ஓப்பனிங் மேட்ச்சு, ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததாமே, யார் நம்மளோட யார் டோனி ஸ்டாம் அண்ட் வேறு யாரும் இருந்தாங்க, அந்த மூணு ஃபீமேலும் வந்து ஒன்றா கிஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் எல்ஜிபி அந்த கம்யூனிட்டியை பார்த்தோன்னா அவங்க வந்து இது ப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு. ஸோ பசங்களாம் இனிமேல் நீங்கள் வந்து குரோம்லாம் தேட வேணாம், உங்களுக்கு வந்து ஏஐடபிள்யூ இருக்குது. ஸோ ஏஐடபிள்யூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஏஐடபிள்யூ பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அப்படியே வந்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம், இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க இந்த T20 ஃபார்மேட்டில். ஐநோ நேற்று வீடியோவில் போட்டதுலேயே வந்து சில கமெண்ட் பார்த்துருந்தேன், ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் இது கிரிக்கெட் பற்றி வந்து பேச வேணான்னு. எனக்கு புரியுது கிரிக்கெட் பற்றி வந்து பேச வேணான்னு, ஏன்னா நீங்கள் வந்து மேபி டச்சில் இருக்க மாட்டீங்க. பட் நான் வந்து ஏன் பேசினேன்னா, ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டு கப் ஜெயித்தோம் அண்ட் அது வந்து இமோஷனலாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன். பட் ஓகே, எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து அந்த டச் இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து அதை பற்றி பேச வந்து விரும்பலை. ஓகே ஃபைன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா வந்து வின்னிங் மூமெண்ட்டில் அந்த கப்பை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளேர் மாதிரி வந்து போயின்னு இருப்பார். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளேர் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ கிரிக்கெட் நியூஸ் கிடையாது, ரிக் ஃப்ளேர். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கேட்குற ஆளுங்க தான் வந்து சொல்கிறேன், இது வந்து ரிக் ஃப்ளேர் நியூஸு. ஸோ ரிக் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. நான் கூட இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அவரை மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு இது வந்து மெஸ்ஸியோட கிளாசிக். இது மெஸ்ஸி வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது இந்த மாதிரி போய் வந்து கப்பை வந்து ரைஸ் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து பண்ண ட்ரை பண்ணார் ரோஹித் சர்மா. ஆனால் அது பார்க்கும்போது ரிக் ஃப்ளேர் வந்து அவர் என்னோட மூவ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறாரு போல். ரிக் ஃப்ளேர் பற்றி பேசினிருக்கேன்னா அப்படியே நான் சார்லர் ஃப்ளேர் பற்றி பேசுகிறேன். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சார்லர் ஃப்ளேரோட நிறைய பிக்ஸு நான் வந்து பார்த்துருந்துருக்கேன். ஐ மீன் கொஞ்சம் யங்கான மாதிரி தெரியுறாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து தெரியுறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி வந்து ஸ்கின்லாம் வந்து ஆயிடுச்சு. பட் இவ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க. ரிட்டர்ன் எப்போன்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் அப்டேட் வரல ரிட்டர்ன் ரிலேட்டட், அப்படி என்ன வந்தால் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரோமோட ஒரு புது பிக்கு நான் வந்து பார்த்தேன், நீங்கள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்காரு. JDC ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோமன் வந்து விசிட் பண்ணியிருக்காரு, பேஷண்ட்லாம் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பசங்களெல்லாம் அந்த நோயால் இதுவாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணியிருப்பார். இப்போ வந்து பேசுவோம் டாம் அண்ட் ஜெரி பற்றி, அஃப்கோர்ஸ் ட்ரூ அண்ட் சிஎம் பங்க் பற்றி. ஃபஸ்ட்டு சிஎம் பங்க் பற்றி பேசுவோம். இன்னும் அவர் ரிலேட்டட் பார்த்தோன்னா எந்த அப்டேட்டுமே வந்து தெரிய வரல. அதாவது அவரோட இன்ஜுரி ரிலேட்டட் அப்டேட் என்ன, அதாவது ஸ்மாக்டவுனில் இப்போ வந்து வரல ட்ரூ, அதுக்கப்புறம் அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ வருவார், வரப்போ ஸ்மாக்டவுனில் வருவாரா ராவில் வருவாரா, இந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே பார்த்தோன்னா தெரிய வரல. சரி ட்ரூ பற்றி பேசுவோம். ட்ரூ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு தன்னோட ஒய்ஃபு கூட. அண்டு அந்த வயலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பெட்டு கூட வச்சுருக்காங்க நாய். அண்டு இதில் முக்கியமான நம்ம என்ன இது பண்ணோன்னா அதனால் பேச முடியல. ஸோ ட்ரூவோட கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்கோட பிராஸ்லெட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு போட்டுன்னு இருக்காரு. ஸோ கேரக்டர் ஒர்க்குனா ட்ரூ வச்சுக்க முடியுமா, இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து நல்லாவே அப்ளை பண்ணுறாரு. ஸோ ட்ரூவை பற்றி நான் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து தெரிய வேணாம், ஸ்டோரி டெல்லிங் வந்து கரண்ட்லி சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் சிஎம் பங்க் கம்பெனிலே கிடையாது, அதை மீறி பார்த்தீங்கன்னா தனியாளாக வந்து இந்த மனுஷன் ஸ்டோரி லைன் வந்து பில்ட் பண்ணியிருந்திருக்காப்புல. ஸோ ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே ஸ்டோரி டெல் பண்ணுறாரு ட்ரூ மெக்கண்டர். அண்ட் நம்மளோட ரிக்கோசியை பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலி டபிள்யூ வந்து அதோட ராஸ்டர்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது அவரை அலுமினியம் செக்ஷனில் வந்து வச்சுட்டாங்க. இந்த அலுமினியம் செக்ஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த கம்பெனியை யாரெல்லாம் விட்டு போயிட்டாங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் செக்ஷனில் இருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ பேப்பரில் நம்மளோட ஜான் மார்க்ஸில் வந்து தன்னோட டைட்டில் வந்து தோத்துட்டாரு. ஸோ அந்த டைட்டில் தோத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது, இப்போது இந்த கரண்ட் டைமில் சீல்டோட எந்த மெம்பரும் வந்து சாம்பியன் கிடையாது. ஸோ கரண்ட்லி சீல்டோட எந்த ஒரு மெம்பர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து கிடையாது.
கிடையாது. அண்ட் ஸ்மாக் டவுன் ஒன்று வந்தால் அதில் ட்ரா யார் பண்ணுவோன்றது நமக்கு டவுட்டே கிடையாது, பிளட் லைன் தான். ஸோ எப்போவுமே பார்த்தா ஸ்மாக் டவுனில் வந்து பிளட் லைன் வந்து ட்ரா பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் பார்த்தா அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த எக்னாலஜ்மெண்ட் செரமனி பார்த்தோம்ல, இந்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து அந்த செக்மெண்ட் தான் வந்து அதிகமாக வந்து ட்ரா பண்ணியிருக்க வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் டவுட்டே கிடையாது, ட்ரானா அதுவும் ஸ்மாக் டவுன்னா பிளட் லைன் தான். அண்ட் நாளைக்கு நம்ம வந்து ட்ரா பார்க்க போகிற சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேரன் கிராஸ் வர்சஸ் ஜேவியர் வுட்கான மேட்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேரன் கிராஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஜேவியர் வுட இந்த நியூ டே வந்து பிரேக் பண்ணுன்ட்டு. ஸோ மேபி நீங்கள் வந்து நியூ டே பிரேக் ஆகலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதெல்லாம் வந்து போயின்னு இருக்கு இன்டர்நெட்டில். தென் வந்து ரே மிஸ்டுடியோ வர்சஸ் டாமினிக் மிஸ்டுடியோக்கான மேட்சும் நடக்க போது, கண்டிப்பாக இதுவும் வந்து சம்பவம். தென் பார்த்தீங்கன்னா ஜெலினா வெகா வர்சஸ் லீவ் மார்கனுக்கான மேட்ச், இதுவும் வந்து ஒரு பெரிய மேட்ச் தான். ஐ மீன் டைட்டில் மேட்சாக என்னன்றது தெரியல. தென் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச், உமன்ஸோட குவாலிஃபைங் மேட்ச்சில் ஐ திங்க் நான் வந்து டொகட்டை ஜெயிச்சா வந்து நல்லாயிருக்கும் வந்து நான் நம்புகிறேன். தென் நம்மளோட மெயின் மேட்ச்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி சேமஸ் ட்ரூ இல்ஜா ட்ராகனும் ஒரு தரமான மேட்ச் நோ டவுட்டு. நான் வந்து பர்சனலி ட்ரூ வந்து ஜெயிக்கணும்னு வந்து ஆசைப்படும். ஏன்னா இதில் ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சேமஸோ இல்ஜா ட்ராகன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து கிடையாது, இது ஸ்டோரி லைனில் வந்து கிடையாது. அண்ட் ட்ரூ சொல்ல தேவையில்லை, ஒரு தரமான ஸ்டோரி லைனில் அவர் இருக்கார், ப்ளஸ் மூமெண்டமில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவர் தோத்தாருன்னா அந்த ஸ்டோரி லைனுக்கும் அவர் மூமெண்டமுக்கு வந்து சரியாக இருக்காதுன்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து இங்கே ட்ரூ ஜெயிக்கணும்னு வந்து ஆசைப்படுவேன். ஓகே, நம்ம அடுத்த கதைக்கு வரும், லாஸ்ட் அப்டேட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாதி 50% ஆடியன்ஸ் பார்த்தா வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. ஸோ இப்போ வந்து பேசுவோம் நான் கூட ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் ராக்கை பற்றி. ஐ மீன் இவங்களோட மேட்ச் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து போயின்னு இருக்குது. சில சோர்சஸ் பார்த்தீங்கன்னா வேறு மேட்ச்ன்றாங்க. ஐ மீன் ஜெய் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்லமேனியா 41 மேபி நம்ம வந்து ரோமன் வர்சஸ் ராக் வர்சஸ் கோடிக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்க்கலாம். அதே ரெஸ்லிங் ராக் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை, ரெஸ்ட்லமேனியா 41 ராக் வர்சஸ் ரோமன் தான் நம்ம வந்து பார்ப்போம். டேவ் மெல்சர் அவர் தனியாக எதோ சொல்கிறாரு, மற்ற சோர்சஸ் பார்த்தீங்கன்னா வேறு எதோ சொல்கிறாங்க, ரிங் சைட் வேறு எதோ சொல்கிறாங்க. ஐ மீன் பல சோர்சஸ் பல விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெஸ்லமேனியா 41 என்ன மேட்ச் நடக்கணும்? சில பேர்லாம் ராக் வர்சஸ் கோடி தான் வந்து ரெஸ்லமேனியா நடக்கணும் வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் ஒரே கன்ஃபியூஷன் வந்து போயின்னு இருக்குது இந்த ரெஸ்லமேனியா ரிலேட்டட். ஸோ மூணு மேட்ச் இருக்குது, ராக் வர்சஸ் கோடி, இல்லை வந்து ராக் வர்சஸ் யார் ரோமனு, இல்லை வந்து ராக் வர்சஸ் ரோமன் வர்சஸ் கோடி ட்ரிபிள் தேட்டு. என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் வந்து ராக் வர்சஸ் ரோமன் தான் வந்து பார்க்க விரும்புவேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து எப்போயும் நடக்கிற மேட்ச்சு, பல விஷயத்தால் பார்த்தீங்கன்னா இது தள்ளப்பட்டது. ஃபைனலி இந்த மேட்ச் வந்து நடக்கணும்னு வந்து நான் ஆசைப்படுவேன். ப்ளஸ் பிளட் லைன்கான கதைலாம் வந்து போயின்னு இருக்குது. யார் தான்ப்பா உண்மையான ஹெட் ஆஃப் த டேபிள்னு காட்டுறதுக்காக இந்த மேட்ச் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு வந்து எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மேட்ச் ரெஸ்லமேனியா 41 நடக்கணும்? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.